அதுக்காக தனி ஆப் ஒன்று உருவாக்கி நேரடியாக எந்த இடத்துல எவ்வளவு பேருக்கு ஊசி தடுப்பூசி போடப்படும் என்பதை அறிவித்து அவருடைய பெயரை அங்கே அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டால் அந்த மணியையும் சேர்த்து சொன்னால் சரியாக அந்த மணி நேரத்துக்கு போனால் அவர்களுக்கு நேரடியாக உடனடியாக காத்திருக்காமல் அந்த ஊசியை போட்டுக்கொள்ளலாம் என்ற அந்த புதிய முயற்சியை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி ஆரம்பித்திருக்கிறது. அதோடு மருத்துவர்கள் 5 பேர் எப்போதும் 5 பேர் 2 பகுதியாக இரவிலே 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆப்பும் சென்னைக்காக தனியாக ஒரு சின்ன ஆப் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் டாக்டரோடு தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்குரிய நிலைமையை விளக்கி அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை டாக்டர்கள் வலியுறுத்துகின்ற வகையில் அந்த பணியை எடுத்திருக்கிறோம். இப்படி மாநகராட்சி ஆணையர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மற்றவரெல்லாம் இங்கு பணியாற்றுகின்றவரெல்லாம் எடுத்த முயற்சியின் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக 1 நாளுக்கு சென்னையில் 7500 நோயாளிகள் வந்து கொண்டிருந்த கோவிட் நோயாளிகள் இப்போது 400 என்ற அளவிலே குறைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இப்போது அதற்காக தான் மேலே ஆணையர் பொதுமக்களோடு தொடர்ந்து ஆய்வுக்காக கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே சென்னையினுடைய தினசரி நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து 400 என்ற அளவிலே வந்திருக்கிறது. இதையும் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முற்றிலுமாக இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அரசாங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க அதனுடைய மாநகராட்சி அதிகாரிகளை பின்பற்றி அதை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வேற ஏதாவது கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லையா? உள்ளாட்சி கடந்த காலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கும்போது தான் வந்து கோர்ட்டே சொல்லியிருந்தது இந்த தேர்தலால் தான் வந்து கொரோனா தொற்று அதிக நோய் தொற்று பரவச்சுன்னு சொல்லிட்டு இப்போ செப்டம்பர் 5 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் சொல்லியிருக்காங்க கோர்ட்லேயும். இதை எப்படி பார்க்குறீங்க? உள்ளாட்சி திட்டமிட்டபடி செப்டம்பர் 5 நடத்த திட்டமிட்டீங்களா? மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை கேட்டு எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிவுரை கேட்டு நடத்துவோம். குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக மருத்துவ நிபுணர்களோடும் அதிகாரிகளோடும் கலந்து பேசித்தான் அதுக்கான முடிவு எடுப்பார்கள். இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட அதுக்காக 6 மாதம் தள்ளி தனி அதிகாரியுடைய பதவிக்காலம் 6 மாதம் நீடித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் செப்டம்பர் 35 நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஏற்கனவே நடந்த தேர்தலால் தான் இவ்வளவு பெரிய கோவிட் உருவாகி இருக்கிறது, எனவே மீண்டும் அப்படி இருக்குமா என்பதெல்லாம் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் அனைத்து அதிகாரிகளோடும் மருத்துவர்களோடும் மருத்துவ நிபுணர்களோடும் அதை கலந்து பேசி முதலமைச்சர் அறிவிப்பார். இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு இது நம்ம பட்ஜெட்டில் எங்களுடைய மானிய கோரிக்கையில் சரி.